வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. இன்றைய வாக்குத்தத்த வசனம் 41 சங்கீதம் 2 வசனம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவனாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். அருமையான வார்த்தை, சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். மாறாக என்ன செய்வீர்? அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பீர். பூமியிலே அவன் பாக்கியவனாயிருப்பான். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய காலங்களெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாம் பிறப்பதற்கு முன்னமே நம்முடைய பிறப்பு நாளை குறித்தது போல நம்முடைய இறப்பு நாளையும் குறித்திருக்கிறார். அதாவது என்று பிறக்க வேண்டும், என்று மரிக்க வேண்டும், எத்தனை காலம் இந்த பூமியில் வாழ வேண்டும் என அவர் நாட்களை ஏற்கனவே குறித்து வைத்திருக்கிறார். அதிலிருந்து ஒன்றையும் அவர் மாற்ற மாட்டார். சூழ்நிலைகள் மாறும், காலங்கள் மாறும், சரீர நிலைமையும் மாறும். ஆனால் தேவன் குறித்தது எதுவோ அதுதான் நிற்கும், நிலைக்கும். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. இதற்கிடையில்தான் சத்துருவாகிய பிசாசானவன் பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கை தீபத்தை திரியை அணைத்து போடும்படி பல காரியங்களை செய்ய முயற்சிப்பான். நாம் கர்த்தருடைய கையில் இருக்கிறோம். இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அருமையாய் வேதம் சொல்லுகிறது, அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடீர். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். சத்துருக்களின் இஷ்டத்திற்கு உண்மையாகவே தேவன் நம்மை ஒப்பு கொடுத்திருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கை தீபம் என்றோ அணைந்து போயிருக்கும். நாம் இன்றும் நிர்மூலமாக அதற்க காரணம் என்ன தெரியுமா? அவருடைய சித்தப்படி அவர் நம்மை பாதுகாத்து வருகிற தயவினால் மாத்திரமே. சில வேளைகளில் சத்துரு கையில் ஒப்பு கொடுத்தது போல நமக்கு தோணலாம். சாத்தான் சோதிக்க பெர்மிஷன் கேட்கிறான் யோபுவை. ஆண்டவர் சொன்னார் சோதிச்சுக்கோன்னு சொன்னார். ஆனாலும் அவன் இஷ்டப்படி சோதிக்க விடவில்லை. எப்படி விட்டிருப்பாரானால் ஆரம்பத்திலே அவனை அழித்திருப்பான் யோபுவை. ஆனால் அழிக்க முடியவில்லை. ஏன் முடியவில்லை? அவன் இஷ்டப்படி சோதிக்க விடவில்லை. அவர் அனுமதித்தபடி மாத்திரமே சாத்தானால் யோபுவை சோதிக்க முடிந்தது. அதே போல தான் இன்று வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பிரதிகூலங்கள், நெருக்கங்கள், இதை குறித்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கர்த்தர் இருக்க கவலையே. அவர் அனுமதிக்காமலும் அவர் அறியாமலும் எதுவும் நடக்காது. தேவன் என்ன அனுமதித்தாலும் அது ஒரு நாளும் தீமைக்கல்ல, நன்மைக்காக மாத்திரமே. சில காரியங்கள் இன்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் போக போக தெரிய வரும் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்காக மாத்திரமே செய்தார் என்று. யோசேப்பை சகோதரர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். சகோதரர்கள் யோசேப்பை பிடித்தது எதற்கு தெரியுமா? இவனுக்கு தேவன் கொடுத்த சொப்பனம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக சகோதரர்கள் யோசேப்பை பிடித்தார்கள். ஆனால் கர்த்தர் யோசேப்பை சகோதரர்கள் கையில் ஒப்பு கொடுத்தது எதற்கு தெரியுமா? சொப்பனத்தை நிறைவேற்றுவதற்காக. அது ஆரம்பத்தில் தெரியவில்லை, ஆனால் போக போக தெரிய வந்தது. அதே போல தான் இன்று சில சூழ்நிலைகளுக்கு கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுத்தது போல இருக்கும். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், அன்று கர்த்தர் யோசேப்போடு இருந்தது போல இன்றும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எதற்கு தெரியுமா? சத்துருக்களின் இஷ்டம் நிறைவேறுவதற்கல்ல, அவர் உங்கள் மேல் வைத்த திட்டம் நிறைவேறுவதற்கு. கர்த்தர் இருக்க கவலையே. கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களை உயிரோடே வைத்து உங்களை பாக்கியவானாய் பாக்கியவதியாய் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா?
எங்களை அனுதினமும் பாதுகாத்து எங்களை உயிரோடு வைக்கிற, எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீர் எல்லாவற்றையும் முன்குறித்து வைத்து நடப்பிக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாப்பீர். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் எங்களை ஒப்பு கொடுக்க மாட்டீர். நீர் எங்களோடு இருக்கிறீர் அப்பா. நன்றி தகப்பனே. இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.